சுதந்திர வாழ்க்கை. மகாராணி ஒரு அழகான கிளி வளர்த்தாங்க. அத தங்க கூண்டில் வச்சு அதுக்கு பருப்பும் பழமும் கொடுத்தாங்க. அதுக்கு சில வார்த்தைகள் கூட பேச கத்து கொடுத்தாங்க. வாங்க வாங்க. வணக்கம். என்ன இது வித்தியாசமான குரலா இருக்கு? வாராமா, இந்த கிளி நம்ம அரண்மனையில தான் இருக்க போகுது. அதுக்கு நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் பேச தெரியும். என்னது பேசுமா? பறவைங்க சொந்தமா பேசாது, நீங்க கொடுக்கிற சாப்பாட்டுக்காக தான் பேசும். இல்ல ராமா, இது வித்தியாசமான கிளி, நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேசும். மன்னிக்கணும் மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தா அது பொயின்னு நிரூபிச்சு காட்டுறேன். எப்படி நிரூபிப்ப? நான் கிளியை கொஞ்ச நாள் எங்கிட்ட வச்சுக்கிட்டு அப்புறம் எடுத்துட்டு வரேன். சரி, நீ நிரூபிக்கலனா உனக்கு தண்டனை நிச்சயம். ராமன் அந்த கிளியை எடுத்துட்டு போய் ஒரு பறவை பராமரிப்பவரை வச்சு கிளிக்கு சில கெட்ட வார்த்தைகள் கத்து கொடுத்தான். ராஜா ஒரே அழுக்கு, ராணி ரொம்ப அசிங்கமா இருக்கா அப்படின்னு சொல்லி தந்தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிளிய ராஜா கிட்ட கூட்டிட்டு போனான். ராஜா ஒரே அழுக்கு, ராணி ரொம்ப அசிங்கமா இருக்கா. ராஜா ஒரே அழுக்கு, ராணி ரொம்ப அசிங்கமா இருக்கா. ராஜா ஒரே அழுக்கு, ராணி ரொம்ப. ராமா, என் கிளிய என்ன செஞ்ச? இங்க இருந்த போது இந்த மாதிரி பேசலையே. தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. மிருகமும் பறவையும் நாம் கொடுக்கிற உணவுக்காக நாம என்ன சொல்லி தரமோ அதை தான் சொல்லும். பறவைகளையும் மிருகத்தையும் அடைச்சு வைக்க கூடாது. மகாராஜா தான் தவறு செஞ்சதை நினைச்சு கிளிய வெளியே பறக்க விட்டுட்டார்.